அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது எதிர்வரும் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சுற்றுப் நடைபெறவுள்ள ஏலத்திலே சிஎஸ்கே அணியானவர்கள் தங்களிடம் காணப்படுகின்ற இந்திய மற்றும் வெளிநாட்டு வீரர்களிலிருந்து எந்தெந்த வீரர்களை கொண்டு அதன் மூலமாக எவ்வளவு தொகையினை அந்த ஏலத்திலே பயன்படுத்தி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகிறது என்பது தொடர்பாகவே நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும் இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் சிஎஸ்கே அணியிடம் தற்பொழுது கையிருப்பாக ஒரு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் என்கின்ற ஒன்று காணப்பட்டது அதனையும் விடுத்து இம்முறை ஏலத்திலே கலந்து கொள்ளப் போகின்ற அனைத்து அணிகளுக்கும் ஐந்து கோடி ரூபாய் உயர்த்தி கொடுக்கப்பட இருப்பதன் காரணமாக மொத்தமாக ஆறு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் என்கின்ற தொகையொன்றினை இந்த சிஎஸ்கே அணியினர் கையிருப்பாக வைத்திருக்கின்றார்கள் அதனை விடுத்து அவர்களுடைய குழாமிலே காணப்பென்ற இந்திய வீரர்களிருந்து மிக மிக்கமான ஆறு இந்திய வீரர்களை வெளியேற்றிக் கொள்ளப் போகின்றார்கள் அதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய ஒரு தொகையும் அதே போன்று அவர்களிடம் காணப்பட்ட

அஜய் மெண்டால் ஆகிய வீரர்களை வெளியேற்றி கொள்ளப்போன்றார்கள் இந்த வீரர்களுடைய பருமதியானது இருபது லட்சமாக காணப்படுகின்றது அதே போன்று இந்திய சகலத்துறை வீரரான பகத் வர்மா அவர்களையும் இந்திய துருப்பாட்ட வீரரான சைக் ரஷித் அவர்களையும் வெளியேற்றி கொள்ளப்போன்றார்கள் இதிலே பகத் வர்மா அவர்களுடைய ஒப்பந்த தொகை ஐம்பது லட்சமாகவும் சைக் ரஷித் அவர்களுடைய ஒப்பந்த தொகை இருபது லட்சமாக காணப்பட்டது அதே போன்று அவர்களுடைய குழாமிலே காணப்படுகின்ற அம்பத்து ராயுடு அவர்கள் ஏற்கனவே ஓய்வு பெற்றிருப்பதன் காரணமாக அவருடைய ஒப்பந்த தொகையான ஆறு கோடியே எழுபத்தைந்து லட்சம் ரூபாய் என்கின்ற தொகையொன்றையும் இந்த சிஎஸ் கண்ணியர் இம்முடைய ஏலத்திலே பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது இதற்கமையை பார்க்கின்ற செந்த சிஎஸ் கனியானவர்கள் இந்திய வீரர்களை வெளியேற்றிக்கொள்வதன் மூலமாகவே எட்டு கோடியே பத்து லட்சம் ரூபாய் என்கின்ற தொகையுடனே அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது எனவே அவர்களிடம் காணப்படுகின்ற கையிருப்பு தொகையுடன் இணைத்துவாறு பார்க்கின்ற செந்த கிட்டத்தட்ட அவர்கள் பதினைந்து கோடி ரூபாய் என்கின்ற தொகையுடன் இந்த ஏலத்திலே களமிறங்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுவதோடு அவர்களிடம் காணப்பென்ற வெளிநாட்டு வீரர்களிலிருந்து அவர்கள் சிசண்ட மகளா கைல் ஜெமிசன் டெபால் புரட்டோரிஷ் ஆகிய மூன்று வீரர்களையும் வெளியேற்றி கொள்ளப் போகின்றார்கள் இதன் மூலமாகவும் அவர்களுக்கு ஒன்றரை கோடி ரூபாய் என்கின்ற தொகையொன்று கிடைக்கப்படுவதன் காரணமாக கிட்டத்தட்ட பதினாறு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் என்கின்ற தொகையுடன் அவர்கள் ஏலத்திலே நூறு வீதம் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுவதோடு எமக்கு கிடைக்கப்படுகின்ற தகவல்களின் அடிப்படையில் எவ்வாறு பார்த்தாலும் இந்த பென்ஸ்டோக் அவர்களை அவர்கள் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் தான் அமையும் என்பது போன்றோ தகவல்கள் கிடைக்கப்படுகின்றன இதற்கமைய பெர்ஷ்டோக் அவர்களுடைய ஒப்பந்த தொகை பதினாறு கோடியே இருபத்தைந்து லட்சமாக காணப்பட்டது அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த சிஎஸ்கனியானவர்கள் நான் ஏற்கனவே கூறியது போன்றோ முப்பத்தைந்து கோடி ரூபாய் என்கின்ற ஒரு தொகையுடன் களமிறங்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் எவ்வாறு பார்த்தாலும் அமையக்கூடிய சாத்தியக்கூறுகள் தான் காணப்பட்டது எனவே இது தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை கோமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள் மற்றபடி வீடியோக்கு லைக் பண்ணுங்க காமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்